சுபாவத்தானவர் என்ற ஒரு வரிசையே இல்லை. மாமனாரும் ஏற்கனவே விவாதத்தானவர் அவரும் வந்து ஒரு ஜாலி பெருவழி உலக மாடல் அழகி பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய நடிகர் நடிகைகள் யாரும் வரவில்லை. என்ன காரணம்னா, வரலட்சுமி சரத்குமாருடைய ஒரிஜினல் அம்மா தாயாதேவி கலந்து கொள்ளாதது ஒரு அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வீட் சேனல் நேயர்களை, போற்றுவார் போற்றட்டும், புனிதவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் செய்திகளை சொல்லுவதே. காஞ்சிபுரம் மண்டல திருமணம் லீலா பேலஸ்ல வரவேற்பு. அப்ப தாய்லாந்துங்கிறதெல்லாம் பொருட்டு தானா நடிகை வரலட்சுமி சரத்குமார் மும்பை தொழிலதிபர் கோடீஸ்வரர் நிக்கோலஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பெரிய கோடீஸ்வரர் என்பதால் வரலட்சுமி சரத்குமாருடைய தந்தை சரத்குமாரும் சம்மதித்தார். சரத்குமார் சம்மதிக்கலன்னா கூட வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ கல்யாணம் பண்ணிப்பாங்க. மூன்று வருமா காதலித்ததா சொல்லிக் கொள்கிறார். அது உண்மையா பொய்யா என்று ஆராய்வது நம்முடைய வேலை அல்ல. ஆனா தாய்லாந்துல திருமணம் நடக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பா செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாய்லாந்துல திருமணம் செய்தா அது நம்ம ஒரு சட்டப்படி செல்லாது. ரெண்டாவது, தாய்லாந்துல திருமணம் செய்யறதுக்கு அங்க ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது, அதெல்லாம் தெரியாம உருட்டிட்டாங்க. ஆனா உருட்டதுக்கு அப்புறம் தான் சரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மும்பையில் திருமணம் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் மும்பையில் திருமணம் வைத்துக் கொள்ளவில்லை என்று தெரியவில்லை. ஏன்னா அந்த மும்பையில் திரையுலக நண்பர்கள் நடிகர்கள் நிறைய பேர் நிக்கோலஸுக்கு தெரியும். ஆனால் இங்கே சென்னையிலே தாஜிபுரம் மண்டல திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு முந்தைய நாள் மருதாணி வைத்துக் கொள்கிற நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் களத்தில் நிக்கோலஸ் தாலி கட்டினார். மகளுக்கு திருமணம் ஆகிவிட்ட சந்தோஷத்துல வரலட்சுமி சரத்குமாரும் ராதியாவும் குமாங்குத்து தம்முக்களடி தப்பு டான்ஸ் ஆண்டாங்க. பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா தாஜிபுரம் மண்டல கச்சேரியோ பரதநாட்டியமும் நடத்தல, அதுக்கு போல அவங்களே டான்ஸ் ஆடிட்டாங்க. சந்தோஷம்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராதியாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு வரலட்சுமி சரத்குமாருடைய அம்மா சாயாதேவியை விவாதத்தை செய்து விட்டார் சரத்குமார். சாயாதேவி வரலட்சுமி சரத்குமாருடன் வாழ்ந்து வந்தார். வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய அப்பாவுக்கு போட்டியாகத்தான் சினிமாவில் நடிக்க தொடங்கினார். நடிக்க தொடங்கின படமே போடா கோடி. போடா கோடி படத்திலேயே சிம்புவுடன் காதல் என்றெல்லாம் கிசுகிசுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விஷாலை காதலிச்சாரு. விஷால பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பத்தி, அதாவது கேர் ஃப்ரீ லைஃப் வந்து வரலட்சுமி சரத்குமார், இதெல்லாம் வந்து இதுவும் கடந்து போகும்ங்கிற ஒரு அயன் லேடி. இல்லாட்டா தன்னுடைய திருமணத்துக்கு தன்னுடைய தாயார் சாயாதேவி வரல. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சாயாதேவியும் சரத்குமார், வரலட்சுமி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் ஒன்றாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார்களே தவிர, இதயபூர்வமாக சாயாதேவி ராதிகாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரும் தன்னுடைய அம்மா என்று ராதிகாவை ஒருபோதும் அழைத்ததில்லை. பத்திரிகாரங்கிட்டே நான் ஆன்டின்னு தான் சொல்லுவேன் ராதிகாவை என்று சொல்லிவிட்டார். எனவே மேலோட்டமாகத்தான் இந்த உறவு முறை இருந்தது. ஆனால் இந்திய பிரதமர் மோடிஜி, முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, ஆந்திராவுடைய நட்சத்திர நடிகர் பாலகிருஷ்ணா உட்பட எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் வரலட்சுமி தான் போனாங்களே தவிர, எந்த ஒரு நிகழ்வுக்கும் சாயாதேவி போகவில்லை. திருமண சம்பந்தமான எந்த புகைப்படத்திலும் சாயாதேவியை நீங்க பார்க்க முடியாது. சரி, அவ கல்யாணம் கிட்ட சந்தோஷமா இருந்த போதும், நாம போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நினைத்து விட்டார்களா?
சாயாதேவி என்று தெரியவில்லை. ஆனா நிக்கோலஸ் ஏற்கனவே விவாதத்தானவர், அவரும் வந்து ஒரு ஜாலி பெருவழி, உலக மாடல் அழகியை தான் திருமணம் செய்து கொண்டார் நிக்கோலஸ். அவருக்கு இப்போது 18 வயதுல மகள் இருக்கிறாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடியே மகள் மனைவி விவாதத்தை செய்து விட்டார் நிக்கோலஸ். அந்த பொண்ணு, அவருடைய மகள் வந்து 16 வயசோ 18 வயசோ இருக்கு. மகள் வந்து கொஞ்ச நாள் நிக்கோலஸோட இருப்பாங்க, கொஞ்ச நாள் அம்மாவோட இருப்பாங்க. ரெண்டு பேருடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மல்லி பழுதூக்கும் வீராங்கனை. நிக்கோலஸும் பாடி பில்டிங் செய்வாரு, வெயிட் லிப்டிங் செய்வாரு. சரத்குமாரும் அதே மாதிரி பாடி பில்டிங் செய்வாரு. ரெண்டு பேரும் மாமனாரும் மருமகனும். இப்போ நிக்கோலஸுடைய மகளும் எல்லாருமே பாடி பில்டர்ஸ், அது ஒரு ஜீன்ஸ் தான். ஆனாலும் விவாகரத்து ஆனவர் என்ற ஒரு வயசே இல்லை. அட விவாகரத்து என்ன பரவாயில்ல, அதுக்கு தூண்டுவது என்ன இருக்கு? ஏன்னா நம்முடைய அம்மாவை கூட சரத்குமார் விவாகரத்து பண்ணிட்டாரு. அதனால அவங்க ஃபேமிலிய விவாகரத்துங்கிறது பெரிய சீரியஸான விஷயம் இல்லை. அதனால விவாகரத்தான நிக்கோலஸ வரட்சி சரத்குமார் திருமணம் செய்து கொண்டார். இப்போது திருமணத்துக்கு பிறகு வரலட்சுமி சரத்குமார் நடிக்கலாம் என்று பச்சை கொடி காட்டி விட்டார் நிக்கோலஸ். அதனால மும்பையில நிக்கோலஸோட சேர்ந்து வரப்போகிறாரா, இல்ல சென்னையில நிக்கோலஸ் அழைச்சிட்டு வந்து சினிமா நடிக்க போறாரா என்பது தெரியவில்லை. ஆனா நிக்கோலஸ் அங்க ஒரு பெரிய புராதன பொருள்கள் விற்பனை கடை வைத்திருக்கிறார். அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருக்கு. அங்கேயும் பிசினஸை கவனிக்கணும் நிக்கோலஸ். அதனால பாதி நாள் சென்னையிலையும் பாதி நாள் மும்பையிலையும் இருப்பாராங்கிறது சரியா தெரியல. ஆனா வரலட்சுமி சரத்குமார் முத்தனை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமீபத்தில் உள்ள இளம் ஹீரோக்களோட ஜோடியா நடிக்க முடியாது. அதே மாதிரி நட்சத்திர ஹீரோக்களையும் ஜோடியா நடிக்க முடியாது. அக்கா, அண்ணி, வில்லி அந்த மாதிரி பாத்திரங்கள் ஏற்கலாம். ஏன்னா இப்ப சரத்குமாரே வில்லனு, குணச்சித்திர நடிகர், அப்பா இந்த மாதிரி கேரக்டருக்கு தாவிட்டாரு. அதனால என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது வரலட்சுமி சரத்குமார் தான் தெரியும். திருமணம் தாஜ் கவர்மெண்ட்ல நடந்துச்சுன்னு சொன்னா வரவேற்பு லீலா பேலஸ்ல நடக்குது. தாஜ் கவர்மெண்டலும் ஸ்டார் ஹோட்டல், லீலா பேலஸும் ஸ்டார் ஹோட்டல். அந்த அடிப்படையில் ஏன் வரவேற்பு ஒரு நட்சத்திர ஹோட்டலையும் திருமணத்தை இன்னொரு ஹோட்டலையும் வைத்துக் கொண்டார் என்பது கூட தெரியவில்லை. ஆனால் திருமண நிகழ்வுக்கு, திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபுதேவா, குஷ்பு மற்றும் பலர் கலந்திருக்காங்க. பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய நடிகர் நடிகைகள் யாரும் வரவில்லை. என்ன காரணம்னா வரலட்சுமி சரத்குமாரும் பெரிய நடிகர்களுடன் நடித்தது இல்லை. இந்த நடிகர் சங்க விஷயத்துல சரத்குமார சிவகுமார் கூட பலருக்கு பிடிக்காது. அதனால பலர் வரவில்லை. அதாவது சாதாரண நடிகர் வீட்டு திருமணத்து கூட நிறைய நடிகர் நடிகைகள் வந்து போவார்கள். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நடிகர் நடிகைகள் வந்தது குறைவு தான். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா மீடியாக்களுக்கு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கல வரலட்சுமி சரத்குமார். பெரிய நடிகை விஷாலுடன் திருமணம் முடிவுங்கிறனால அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்பாங்கிறதுக்காக மீடியாக்காரங்களுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்லவில்லையா என்பது தெரியவில்லை. 1-2 பேருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அழைக்காமலே போய் பத்திரிகைக்காரங்க அந்த போட்டோ எடுத்துலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா பத்திரிகையாளர் பொறுத்தவரையும் அழைக்கணுங்கிறது இல்லை. எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அவர்கள் போய் அந்த செய்திகளையும் படங்களையும் வெளியிட வேண்டியது அவருடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு படங்கள் சரத்குமார், ராதிகா நின்று கொண்டு, நிக்கோலஸ் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் என்ற படங்களை பிரசுரித்திருக்கிறார்கள் பத்திரிகைக்காரங்க. மீடியாவிலையும் புகைப்படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் எந்த நிகழ்விலும் வரலட்சுமி சரத்குமாரோடைய ஒரிஜினல் அம்மா சாயாதேவி கலந்து கொள்ளாதது ஒரு அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நேர்களே, யதார்த்தமான உண்மை தகவல்களுக்கு பேப்பர் வெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.